ஒரு சின்ன மெசேஜோடு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆல்வேஸ் பி ரெஃப்ரெஷ்ட். அப்படின்னா டெய்லி வந்து ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் குடிக்கணும்ல, அதுவும் தேவை தான் நம்ம உடம்புக்கு, ஹெல்த்துக்கு. மனசையும் நம்ம வந்து ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கணும். நமக்கு பிடிக்காத பல பழைய நினைவுகள் இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு விஷயந்தான். அதுக்காக எப்பவும் கூலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பி ஸ்ட்ராங் இன் மைண்ட், தேவைப்பட்டால் ரியாக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் பி சாஃப்ட் இன் சைட், நாம் நாமளாக இருப்போம். வெல்கம் டு மை சேனல், இட்ஸ் மீ லலிதா, ஆதித்யாஸ் மோம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நீங்கள் ஃப்ரூட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க, இன்றைக்கி ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் லிச்சியில் பண்ணினது, லிச்சி ஜிஞ்சர் லெமனேடு. இந்த ஃப்ரூட்டை நான் வந்து முதல்ல முறிச்சிக்கிறேன். மேலே வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். உரிக்கும் போது கொஞ்சம் ஜூஸ் வந்து கையிலேயே வரும். அதனால் அந்த கப்பு வச்சு அதிலேயே உரிச்சிங்கன்னா ஜூஸ் வந்து அந்த கப்புலேயே இருக்கும், நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லை ஃப்ளேவர் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் உரித்து எடுத்துக்கிறேன், இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நான் இவ்வளோ ஃப்ரூட்டில் வந்து எனக்கு ரெண்டு கப்பு கிடச்சிது. ரெண்டு கப்பையும் வந்து மிக்சரில், ஃப்ரூட் மிக்சரில் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு ஹாஃப் கப்பு லெமன் ஜூஸ். இதில் எங்கேயும் நான் தண்ணி ஆட் பண்ணல, லெமன் ஜூஸும் நான் ஊற்றிக்கிறேன். இது கூட வந்து கிரேட் பண்ணி வச்ச ஜிஞ்சர், இது கால் கப்புக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும். இது கூட வந்து ஒரு கப்பு ஐஸ் கியூப்ஸ். இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும். எனக்கு இந்த லிச்சியோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கூலிங் எஃபெக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் அது குடித்த உடனே. அதை நான் இப்போ ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் வந்து ரொம்ப சின்னதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த லிச்சி ஜூஸ் வந்து பல்பியாக விருப்பப்பட்டால் பல்பியாக அப்படியே கிளாஸில் ஊற்றி குடிச்சுக்கலாம். எனக்கு வந்து லிக்விடாக வேணும்னு சொல்லிட்டு அதை நான் ஃபில்டர் பண்ணிட்டுருக்கிறேன். அந்த ஜிஞ்சர் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆனால் கூட கொஞ்சம் கொஞ்சம் திரித்திரியாக இருக்கும், அதனால நான் எனக்கு லிக்விடாக வேணும்ட்டு ஃபில்டர் பண்ணுறேன். இந்த லிச்சி லெமனேட் வந்து கிட்டத்தட்ட 3/4 கப்பு வரும் அந்த கப்பில், அந்த பவுலில். இன்னும் கொஞ்சம் இருக்குது மிக்சரில், அதையும் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நான் தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் தான் இதை வந்து மிக்ஸ் கிரைண்ட் பண்ணினேன். அது 3/4 கப் வரும். இப்போ நான் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கிளாஸ் தம்ளரில் அதை ஊற்றி ப்ரெசன்ட் பண்ணணும். அதித்தியா வெயிட்டிங். அதனால் எங்கள் கிச்சன் வந்து சின்னதுங்கிறதுனால இங்கே பண்ண முடியாதுன்னு வெளியில் ஹாலுக்கு கொண்டு போகலான்ட்டு அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். இப்போ ரெண்டு கிளாஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புதினா இலைகளை போட்டுக்கிறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சிரப்பு, சர்க்கரை சிரப்பு, அது 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த கிளாஸ்லையும் நான் விட்டுக்கிறேன். இது சுகர் சிரப்பு வந்து 1:1 கப்பு வாட்டர்னா 1 கப்பு சுகர் போட்டு கொஞ்சம் திக் ஆகிற வரைக்கும் அதை கலரி விட்டு ஆஃப் பண்ணி கூல் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு நான் கூல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வெதர் வந்து ஸ்டில் ஹாட்டாக தான் இருக்குது டே டைமில். இது சீசனல் ஃப்ரூட்டுங்கிறதுனால நீங்களும் வாங்கி செஞ்சு பார்க்கலாமே, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில்லிங் எஃபெக்ட் கிடைக்கும் இது இந்த ஜூஸ் குடிக்கும்போது, இந்த லெமனேட் குடிக்கும்போது. இப்போ இது கூட நான் வந்து இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சின்னதாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புதினா இலைகளும் கொஞ்சம் ஜிஞ்சரையும் கட் பண்ணி கிளாஸில் வைக்கிறேன். என்னுடைய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். கீப் வாட்சிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்டில் தென், பாய், சி யூ, ஹாவ் எ கிரேட் டே, பி சேஃப். தேங்க்யூ.